இறைவன் மிகப்பெரியவன். இஸ்லாமும் அறிவியலும் பாகம் 2. ஒவ்வொரு அறிவியல் அத்தாட்சியை குரான் பேசுகிற போதும், இது மனிதன் எழுதியது அல்ல, இறைவனால் எழுதி தரப்பட்டது அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சியாக மிக வலிமையாக நிற்கிது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம விரல் நுனிகளில் இருக்கக்கூடிய கை ரேகைகள், விரல் நுனியில் இருக்கக்கூடிய ரேகை. அத்தியாயம் 75 வசனம் 3-4 இதை பற்றி மிக தெளிவாக என்ன சொல்லுது அப்படின்னா, மனிதன் மடிந்த பின் மக்கிப்போன அவனுடைய எலும்புகளை நாம் ஒன்று சேர்க்கவே மாட்டோம் என்று எண்ணுகிறானா? அன்று அவன் விரல்களையும் முன்னிருந்தவாறே செவ்வையாக்க நாம் ஆற்றலுடையோம். நல்லா கவனிச்சு பாருங்க, எத்தனையோ உறுப்புகள் இருக்குது உடம்புல, ஆனால் இறைவன் மக்கிப்போன உக்கிப்போன எலும்பையும் நாம் திருப்ப எடுக்க மாட்டோம், உருவாக்கி கொண்டு வந்துட மாட்டோம்னு மனுஷன் நினைக்கிறானான்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து இறைவன் ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம், விரல் நுனியை ஏன் எடுக்கணும், விரல்களை பழைய மாதிரி வைப்பேன்னு நுனி விரல்கள்னு இறைவன் ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான்னு எடுத்தோம்னா, ஒரு பெரிய ஆய்வும் அதுக்குள்ளே இருக்க அறிவியலும் நமக்கு கண்ணுக்கு கிடைக்குது. 1880 சர் ஃப்ரான்சிஸ் கெல்டன் அப்படிங்கிறவர் தான் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த விரல் ரேகை பதியக்கூடிய முறையை வந்து கண்டுபிடிக்கிறார். என்ன இந்த சயின்ஸ் சொல்லுது அப்படின்னா, விரல் ரேகை பதியக்கூடிய முறை அப்படிங்கிறது 10,000,000 மனிதர்களை எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தினதில் ஒரு மனிதனுடைய கைரேகை கூட இன்னொரு மனிதனுடைய கைரேகை போல இல்லவே இல்லை. எவ்வளவு பெரிய அற்புதமும் அதிசயமும். 600 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா, 600 கோடியில் ஒரு கைரேகை இன்னொரு கைரேகையோட பொருந்தாது. இவ்வளோ பெரிய ஆச்சரியம். இதை கற்பனையில் நினச்சி பார்க்கும்போதே இதெல்லாம் தானாக தானாக உருவாயிருக்கும் அப்படின்னு சில முற்போக்காளர்கள் சொல்கிறத கேட்கும்போது சிரிப்பு வருது. எப்படி ஒரு தனித்துவத்தோடு இறைவன் ஒவ்வொரு மனிதனின் விரல் நுனிகள் அந்த ரேகையின் மூலம் உருவாக்கியிருக்கான்னு சொல்லும்போது தான் குரானை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் சொல்கிறாங்க, விரல் நுனிகளில் இருக்கக்கூடிய ரேகை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் கொடுத்த முத்திரை என்று பதிவு செய்கிறாங்க. கடவுள் கொடுத்த முத்திரை ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஸ்பெஷல் அடையாளம். நாளைக்கு மறுமையில் எழுப்புகிற போது அதே தனித்துவத்தோடு இந்த விரல் நுனிகளை இறைவன் செம்மையாக்குவதாக திருக்குறானில் நமக்கு பார்க்க தர்றான். அப்படின்னா இந்த விரல் நுனிகளில் இன்னைக்கு வரைக்கும் போலீஸ் கேசஸ், சிபிஐ விசாரணைகள், குற்றவியல் தடயங்கள் எல்லாவற்றிலுமே இவன் தான் குற்றவாளி, இன்னார் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த விரல் நுனி ரேகைகளை தான் பயன்படுத்துகிறாங்க. இன்னொன்று, அக்குபஞ்சர் மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸில் இந்த விரல் நுனிகளில் எனர்ஜி பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த எனர்ஜி பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணி பல நோய்களுக்கான தீர்வுகள் உண்டு அப்படிங்கிற சிறப்புத்துவம் சொல்லப்படுது. எல்லாத்தையும் தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வலது கரத்திலேயே உண்ணுங்கள், விரல்களாலேயே சாப்பிடுங்க, இன்னும் சொல்லப்போனால் உள்ளங்கையில் சாப்பாடு படுறதை தவிர்த்துட்டு விரல் நுனிகளால் அந்த உணவை எடுத்து சாப்பிடுங்கள் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அப்போ ஏன் ரசூல் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு, உள்ள இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன அப்படின்னு சில மருத்துவர்கள்ட்ட கேட்கும்போது சொல்கிறாங்க, உள்ளங்கையில் நம்ம பிணைஞ்சு சாப்பிடும்போது சில விதமான அமிலங்கள் சுரக்கப்பட்டு உணவு விஷமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் விரல் நுனிகளில் உண்டாக்கப்படும் அமிலங்கள் உணவினுடைய நல்ல செரிமானத்திற்கு உண்டானவையாக இருக்கிறது அப்படின்னு எடுக்கக்கூடிய சயின்ஸ் கடந்த சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இவை நிரூபிக்கப்பட்டிருக்க விரல் நுனி விஞ்ஞானங்கள். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக குரான் சொல்லியிருக்கு, ரசூல்லா அதை எடுத்து விளக்கியிருக்காங்க அப்படின்னா, நிச்சயமாக இந்த விரல் நுனிகளின் கை ரேகைகளுக்கு பின்னால் மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கிறது. குரானில் கூறப்பட்டிருக்கும் இந்த அறிவியல் அத்தாட்சி, இது இறை வேதம் என்பதற்கு இன்னொரு சாட்சி. அறிவியலின் விஞ்ஞான வழியிலே இதை முயற்சி செய்யுங்கள், குரானின் ஒளியிலே இதை பயிற்சி செய்யுங்கள்.